குழந்தையை தொட்ட நடக்கிறதே வேற. ஹே மீனா, ஏன் அழுகுற? என்னாச்சுன்னு சொல்லு. இப்படி எதுவுமே சொல்லாம அழுதுகிட்டு தான் என்ன அர்த்தம்? ஏன் அழுகுற? இன்னைக்கு அத்தை என்ன பார்த்து மலடின்னு சொல்லிட்டாங்க முரளி. நான் தொட்டா ராகுல் விளங்காம போயிடுவானா? அதனால இனிமே நான் அவனை தொட்டு தூக்கவே கூடாதான். ஏன் முரளி, நான் உண்மையாவே ராசி இல்லாதவளா? நான் தொட்டா ராகுலுக்கு ஆகாம போயிடுமா? சச்சா, அப்படிலாம் இல்ல, நீ ராசியானவதான். அம்மா தான் புத்தி கேட்டு போய் ஏதோ சொல்லிட்டாங்க, நீ பெருசா எடுத்துக்காத. ஏ முரளி, என்னால குழந்தை பெத்துக்க முடியாம போனாலும் ராகுல நான் ஏன் குழந்தையா தானே பாக்குறேன். ஒரு அம்மாவா நினைச்சுதானே அவன் மேல பாசம் காட்டுறேன். அது புரியாம ஏன் முரளி இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்ன மலடி மலடின்னு சொல்லி என் மனச வேதனைப்படுத்துறாங்க? அவங்க கிடக்குறாங்க மீனா, உன்னோட ஏக்கமா பாசமே எனக்கு புரியுது. நீ என்னதான் ராகுல் மேல பாசம் காமிச்சாலும் அது சீலாவுடைய குழந்தை தானே, அதனாலதான் அப்படி பேசுறாங்க. நமக்குன்னு ஒரு குழந்தை இருந்தாதான் அவங்க வாய் அடக்க முடியும். அது எப்படி முடியும்? எத்தனையோ தடவை நீங்க குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு கேட்ட போலாம் அழுகு போயிடும், பிரசவ பயம், அது இதுன்னு சொல்லியே தட்டி கழிச்சிட்டேன். அந்த பாவத்துக்கு தண்டனை அதான். கடவுள் என் கர்ப்ப பையன் எடுத்துட்டானே முரளி. அதனாலதான் நான் ஏற்கனவே மாயாக்கு பிறக்க போற குழந்தைய தத்தெடுத்துக்கலான்னு சொன்னேன். இப்ப குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டா இந்த பிரச்சனை தீந்துரும் மீனா. அது மட்டும் என்னால முடியாது. ஏற்கனவே அந்த பெண்ணில இந்த வீட்ல இருந்தா மாயா ஞாபகம் வருதேன்தான் அந்த குழந்தைய நான் வெறுத்தேன். இப்போ மாயாக்கு பிறக்கிற குழந்தைய என்ன வழக்கு சொன்னா எப்படி? குழந்தைய பெத்ததுதான் மாயா, ஆனா அது என்னுடைய குழந்தை. எனக்காக அந்த குழந்தை ஏத்துக்கூடாதா மீனா? பிளீஸ் முரளி, என்னால முடியாது. தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க, விட்டுருங்க. வளர வேண்டிய குழந்தை விளங்காம போயிடும். அது என் குழந்தை, எனக்காவது அது ஏத்துக்கூடாதா மீனா? அதுக்கு என்ன பண்றது? வெள்ளக்காரன் துட்டு ஜாஸ்தியா தந்தா, அதுவும் டாலர்ல தந்தா, குழந்தைய வித்துட்டேன், அதுக்கு என்னப்போ? அந்த அக்ரிமெண்ட் வச்சு உன் மேல கேஸ் போடுவேன். போட்டுக்கோ. ஆனா உன் கேஸ் கோர்ட்ல பூட்ட கேஸ் ஆயிடும் சகோதரா. அக்ரிமெண்ட்ல மாயாக்கும் எனக்கும் பிறக்க போற குழந்தைய தரேன்னு தான் போட்டிருக்குது. ஆனா எத்தனாவதா பிறக்க போற குழந்தைய தரேன்னு போடலையே.
நான் அக்ரிமெண்ட்ல சொன்னது முதல் குழந்தையாவும் இருக்கலாம், மூணாவது குழந்தையாவும் இருக்கலாம். என்ன வக்கீல? ஆமா காக்கா, நாம அதனால தானே கிரிமினலா? இது இத்தனாவது குழந்தைன்னு சொல்லி இந்த அக்ரிமெண்ட்ல எழுத மாட்டுட்டோம். இவர் இந்த அக்ரிமெண்ட் கொண்டுட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனா கூட இந்த கேஸ் நிக்காது. அட பாவி, திட்டமோட்ட ஏமாத்திட்டியா? ஒண்ணு காக்கா மேல கைய வச்ச உன் உடம்புல ரெண்டு கை இருக்காது, ஜாக்கிரத. சகோதரா, என் வாழ்க்கையில நான் ஏமாத்தின 126,010 ஆளு நீ. டென்ஷன் ஆகாத, பேசாம போ. என்கிட்டயும் உன் ரவுடி புத்தி காமிச்சிட்டல, இருவனை வச்சுக்கிறேன். அசிங்கமா பேசாதப்பா, ஆம்பளை ஆம்பளை வச்சு கூடாது. கஜா குட்டா, சூப்பர் காக்கா. ஆஜ் கி டீ டை சிலமா டை டை குட்டி, பேர் என்ன? செல்லத்துக்கு பேர் என்ன? என்ன பேர் வைக்கலாம் குட்டி பையனுக்கு? செல்லம் நீங்க. டை ஆஜ் முரளி, குழந்தை பாத்தீங்களா? அப்படியே உங்களை மாதிரியே இருக்கான். இது மாயாவோட குழந்தையாச்சே? இல்ல, இது உங்க குழந்தை, இனிமே நம்ம குழந்தை. இந்த குழந்தை எப்படி இங்க வந்துச்சு? மாயா தான் கொடுத்தா. உடனே அதை மீனா, அவ எப்படி கொடுப்பா? நீயே தேடி போய் வாங்கிட்டு வந்தியா? இந்த விஷயம் மட்டும் காக்காக்கு தெரிஞ்சது, வீடு தேடி வந்து கலெக்டா பண்ணுவான். இல்ல முரளி, நிஜமா தான் சொல்றேன், மாயாவே கூப்பிட்டு தான் கொடுத்தா. என்ன சொல்ற நீ? மாயாவே கூப்பிட்டு கொடுத்தாளா? நிஜமா தான் முரளி. மாயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல இருந்து எனக்கு போன் பண்ணி வர சொன்னா. நான் அங்க போன உடனே இந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்து, மீனா இனிமே இது என் குழந்தை இல்ல, இது உங்க குழந்தை, முரளியோட குழந்தை. நீங்க ரெண்டு பேரும் தான் அப்பா அம்மாவா இருந்து இந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும்னு சொன்னா. என்னால இது நம்பவே முடியல. என்னால என்ன நம்ப முடியல? பொண்டாட்டி சொன்னத என்னாலயும் தான் நம்ப முடியல. இத்தனை நாளா பைத்தியக்காரியா ஹாஸ்பிட்டல்ல இருந்த மாயா இப்ப தியாக செம்மலா மாறி குழந்தைய கொடுத்துட்டாளா? என்னங்கடா இது, புருஷனும் பொண்டாட்டியும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் குழந்தைய திருடிட்டு வந்து எங்கிட்டயே புருடா விடுறீங்களா? டேய், நீயா கற்பனை பண்ணிட்டு உன் இஷ்டத்துக்கு பேசாத. குழந்தைய திருடிட்டு வர அளவுக்கு நான் ஒண்ணு உன்ன மாதிரி பொறுக்க இல்ல. டேய், அப்பா நீ உத்தம சிகாமணியா? அப்புறம் குழந்தை எப்படியா இங்க வந்துச்சு? அதான் மீனா சொன்னால, மாயா கொடுத்தான்னு. உன் பொண்டாட்டி சொன்னதை நீயே நம்பாத போது நான் மட்டும் நம்புவேனா? கிளம்புங்க, ரெண்டு பேரும் கிளம்புங்க, இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். மாயா தான் குழந்தைய கொடுத்தாலான்னு தெரிஞ்சுப்போம். என்னங்க என்னங்க இது, இந்த ஆள் இப்படி மிரட்டுறாரு? ஹாஸ்பிட்டலுக்கு வா, நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்தது, இந்த காக்கா இன்னும் மோசமா மிரட்டுவான். மீனா பயப்படாத, மாயா கொடுத்தது உண்மைதானே? நிஜமாதாங்க. அப்ப தைரியமா வா. சகோதரன் சொல்லிட்டாருல, வா வா கஜா. தேவையான துணிமணிகளை மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டில் இருந்த ஃப்ரிட்ஜு டிவி எல்லாத்துக்கும் மொத்தமாக ஒரு விலையை பேசி பக்கத்து வீட்டு அம்மா கிட்ட வித்துட்டேன். நாம் சொந்த ஊருக்கே போயிடலாமாயா? அங்கே ஒரு பொட்டி கடையை வச்சாவது ஏன் உயிர் உள்ள வரைக்கும் ஒன்றை நான் காப்பாற்றுவேன் மாயா. வேதனையாக இருந்தாலும் ஒரு வகையில உன்னை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. பிரசவங்கிறது ஒரு பொண்ணுக்கு மறுபிறப்பு தான், பிறந்த குழந்தையோட அதிர்ஷ்டந்தான் உன்னை குணப்படுத்திடுச்சு. குழந்தைய ஞாபகப்படுத்தாத, டைம் ஆயிடுச்சு, நம்ம போலாம். உங்களை போறதுக்கு நான் இழிச்ச வாயினா? என்னை ஏமாத்தி என் குழந்தைய இவங்க கையில கொடுக்கணும்னா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்?
நான் தான் உன் புருஷன்றதுக்கு என்கிட்ட எக்கச்சக்கமான ஆதாரம் இருக்கு. நான் தான் உன் புருஷன் இந்த ஹாஸ்பிட்டல்ல கையெழுத்து போட்டிருக்கிறேன். நீ பிரசவம் பார்த்த ஹாஸ்பிட்டலையும் நான் தான் உன் புருஷன் கையெழுத்து போட்டிருக்கிறேன். ஆத்தாவும் பொண்ணும் சேர்ந்து என் குழந்தைய தானம் தரீங்களா? இப்ப என்ன பண்ண சொல்ற? குழந்தைய வாங்கி என்கிட்ட கூட, இல்லடா உன்னை போக விட மாட்டேன். நான் நினைச்சா உன்னை உயிரோட வாழவே விட மாட்டேன். என்ன பாக்குற? நான் ஏற்கனவே செத்துட்டேன். உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலோ அது எனக்கு சாதாரண விஷயம். ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? போலீஸுக்கு போற, இந்த குழந்தை என்னதான் நிரூபிக்கிற? நிறுத்து. தாய்க்கு தான் குழந்தையோட தகப்பன் யாருன்னு தெரியும். ஏ குழந்தைக்கு தகப்பன் முரளி தான் நான் எங்க வேணாலும் வந்து சொல்வேன். குழந்தை முரளியோட சொத்து, அது அவருக்கு தான் போய் சேரணும். அதனால்தான் நான் மீனா கிட்ட குழந்தைய கொடுத்தேன். நீ தில்லா பேசினா நான் பயந்துருவேனா? நீ ஒரு பைத்தியக்காரி, மென்டல். இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நான் எந்த கோர்ட்டுக்கு வேணா போவேன். சாரி மிஸ்டர் காக்கா, மாயா எப்பவோ குணமாயிட்டா. அவ கம்ப்ளீட்டா குணமாயிட்டாங்கிறதுக்கு சர்டிபிகேட் இதோ இருக்கு. இந்தம்மா இதை வச்சுக்க, ஃபியூச்சர்ல உனக்கு உதவியா இருக்கும். இதுக்காக தான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருந்தேன். இப்போ விஷயம் கிளியர் ஆயிடுச்சுல, ஃபர்ஸ்ட் வழியில போ. முரளி, நான் யார் தெரியுமா? தெரியும், நல்லா தெரியும். உன்னால சுற்றுன்னு மிரட்ட மட்டும்தான் முடியும். வக்கீல வச்சு சட்டப்படிதான் மாயா தத்து கொடுத்திருக்கா. நான் தான் போற பாதை தெரியாம குழப்பத்திலேயே வாழ்ந்து என் வாழ்க்கையில நிறைய வேதனை அனுபவிச்சிட்டேன். ஆனா என் குழந்தை நல்லா இருக்கணும். அவன் எந்த கஷ்டமும் இல்லாம வாழணும். அவன் முதல் முறையா வாய திறந்து அம்மான்னு உன்னதான் கூப்பிடுவா. கடைசி வரைக்கும் நீதான் அவன் தாய். எந்த சூழ்நிலையிலையும் அவனுக்கு என்ன பத்தி தெரியவே கூடாது. கடைசி வரைக்கும் நீ அதை காப்பாத்தணும். நான் போறேன் மாயா. இங்க எங்கேயும் போக வேண்டாம் மாயா. எங்க கூடவே இருந்துருங்களேன். நீங்களும் முறைப்படி முரளிய கல்யாணம் பண்ணிட்டு வருதானே. நான் உங்களை என் கூட பிறந்த சகோதரியா நினைச்சுக்கிறேன். பிளீஸ் எங்க கூடவே இருந்துருங்க. பங்கு கொடுக்குறேன்னு சொல்றியா? பழகின பழக்கமோ பாதிச்ச விஷயமோ மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் மீனா. நான் முரளி கூட பழகுனது கலைஞ்சு போன கனவு. அது கடைசி வரைக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடாதுன்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். மாயா, நீ எங்கயோ போய் கஷ்டப்படணுமா? நீங்களும் மீனாவும் நல்லா இருக்கணும். ஏதாவது தகவல் வந்ததா? இப்பதான் போன் பண்ணாங்க. போன் பண்ணாங்களா? என்ன சொன்னாங்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல, சந்தோஷமான விஷயம் தான். மாயாவோட குழந்தைய நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. முரளியோட வாரிசு இந்த வீட்டுக்கு வரப்போகுது. அந்த குழந்தைக்கு போடதான் செயின் மோதிரம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அத்த, அவங்கதான் ஏதோ அவசரப்பட்டு செய்யறாங்கன்னா நீங்க பெரியவங்க புத்தி சொல்லக்கூடாதா? நாளைக்கு இதுவே காரணமா வச்சுக்கிட்டு அந்த காக்கா இங்க வந்து பிரச்சனை பண்ணானா என்ன பண்றது? இந்த வீட்டுக்குள்ள எவனும் வந்து பிரச்சனை பண்ண முடியாது.
அந்த அளவுக்கு நானும் விட்டுற மாட்டேன். அந்த குழந்தை முரளியோட ரத்தம், இந்த குடும்ப வாரிசு. காக்கா வந்து எப்படி பிரச்சனை பண்ணுவான்? அப்போ நீங்க அந்த குழந்தைய ஏத்துக்கிட்டதா முடிவு பண்ணிட்டீங்களா? இதுல என்ன சந்தேகம்? மனசு நிறைய சந்தோஷத்தோட அந்த குழந்தைக்காக காத்துட்டு இருக்கேன். அங்கேயே நில்லுங்க. கண்ணம்மா சீக்கிரமா வா, அவங்க வந்துட்டாங்க. இங்க பாருடா கண்ணா, உனக்காக நான் வளையல் செயின் மோதிரம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இந்த கைக்கு போடலாமா? அந்த செயின் எடு. சரி 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 சரி. மோதிரம் போட்டுக்கிட்டீங்களா? பாட்டி உனக்காக செயின் மோதிரம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். புடி போட்டுக்கிறீங்களா? சரி ஹரிடா. அத்தை உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இந்த குழந்தைய நீங்க ஏத்துப்பீங்களோ மாட்டீங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். இந்த குழந்தை முரளியோட ரத்தம், இந்த குடும்ப வாரிசு. நான் ஏத்துக்காம எப்படிமா இருப்பேன்? ராகுலுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனியா? இல்ல, மருந்து கொடுத்துருக்கேன். என்ன தாமரை கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசுறேன். நம்ம கிட்ட வசதி இல்லையா, பணம் இல்லையா? டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு என்ன உனக்கு இன்னைக்கு இருக்கு? நாளைக்கு இல்லாம போயிட்டா என்ன பண்றது? அதுக்கு நம்மளே நம்ம பழக்கப்படுத்திக்க வேண்டாம். தாமரை என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எனக்கு வயித்தெரிச்சல், நான் பேசுறேன். உங்களை மாதிரி பொறுப்பு இல்லாம எதையும் கண்டுக்காம என்னால இருக்க முடியாது. இந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கேக்குறீங்களா? அழகு அந்தஸ்து மட்டும் இருந்தா பத்தாது, கொஞ்சம் அறிவும் இருக்கணும். நல்லது கெட்டது எதுன்னு யோசிக்கணும். விஷயத்தை சொல்லாம நீயே பேசிட்டு போனா எனக்கு என்ன புரியும்? உங்க அண்ணா முரளி அவர் பொண்டாட்டியும் சேர்ந்து அந்த மாயாவோட குழந்தைய இந்த வீட்டுக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த குழந்தைதான் இந்த வீட்டோட வாரிசா? அது இந்த வீட்டுல தான் வளர போகுதான். ஆமா சொன்னாங்க. அதனால நமக்கு என்ன நஷ்டம்? என்ன நஷ்டமா? இதுதான் நீங்க புத்தி இல்லாம யோசிக்கிறீங்கன்னு சொன்னேன். இது வரைக்கும் நடந்ததை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீனா மாயாவையும் அவ குழந்தையும் எந்த அளவுக்கு வெறுத்திருந்தான்னு உங்களுக்கே தெரியும். ஆனா இப்போ திடீர்னு மாறிட்டா? அதுவும் மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போய் வந்ததுக்கு அப்புறமா சுத்தமா மாறிட்டா. இப்ப என்னடா, மாயாவை பார்த்து உருகி உருகி பேசிட்டு அவ குழந்தைய நானே வளர்க்கிறேன்னு இந்த வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டா? இதுக்கு என்ன காரணம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஏ உனக்கு தெரியாதா, மீனா அன்னைக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. முரளியோட வாரிசா மாயாவோட குழந்தைய பார்த்ததும் தாய் பாசம் வந்து தத்து எடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. ஐயோ, அத போய் பாசம்னு வெகுளித்தனமா நம்புறீங்களே? அது பாசம் ஒன்னும் இல்ல, அவ போடுற வெறும் வெளி வேஷம். இத பாருங்க, மீனாவுக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்ச உடனே அத்தை தான் சொத்துல 10 பைசா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் திட்டம் போட்டு மாயாவோட குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கா. இப்ப புரியுதா? சொத்துக்காக ஆசைப்பட்டு உங்க மூத்த அண்ணன் பாலா கிட்ட இருந்து எல்லாத்திலயும் கையெழுத்து வாங்கி அவரை வீட்டை விட்டு துரத்திட்டீங்க. இப்போ உங்களை ஓரம் கட்டிட்டு எல்லாத்தையும் தான் எடுத்துக்கலான்னு அந்த முரளி பிளான் பண்றாரு. அம்மாஞ்சி மாதிரி இதெல்லாம் யோசிக்காம இருக்கீங்களே. இப்படியே போச்சுன்னா நாளைக்கு நம்ம குழந்தைய வச்சுக்கிட்டு நடுத்தெருவுல தான் நிக்கணும். என்ன
நான் சொல்றது ஏதாவது புரியுதா? புரியுது தாமர, அந்த அளவுக்கு நான் விட்டுற மாட்டேன். என்னமோ பண்ணுங்க போங்க, ஆனா இனிமே எனக்கு உங்க மேல நம்பிக்கையே இல்ல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ண போற? நாளையில இருந்து என் வேலைய பாருங்க, உங்களுக்கே புரியும்.